ஹலோ காய்ஸ் நான் ரவி பிரசாத் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்ட்ல எப்படி கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்றதை நான் தர போறேன் ஏன்னா இப்போ இருக்கிற நைன்த் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல எலக்ட்ரிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டாக இருக்குது அதில் ஒரு ஆப்ஜெக்ட்ல எப்படி கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியாதனால ஃபிசிக்ஸில் வர அடுத்த கான்செப்ட்ஸான எலக்ட்ரிக் ஃபீல் எலக்ட்ரிக் டைபோல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்க முடியாமல் போகுது அதனால தான் இன்னைக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல எப்படி கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்ற பேசிக் கான்செப்டை நான் சொல்லித்தர போறேன் ஓகே கைஸ் வாங்க ஸ்லைட் போய் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு எலெக்ட்ரிக் வயர்க்குள்ள எப்படி கரண்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லப் போறேன் இப்போ பாத்துட்டு ஒரு எலக்ட்ரிக் வயர் வந்து ஒரு காப்பர் வயர் நம்ம பேசிக் சயின்ஸ்ல படிச்சிருக்கோம் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து ஆட்டமால உருவாயிருக்கு அதே மாதிரி அந்த காப்பர் வயர்ஸ்குள்ளயுமே கண்டிப்பா வந்து ஆட்டம்ஸ் இருக்கும் இப்போ ஒரு ஆட்டம் போய் பாத்தீங்கன்னா புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் எலெக்ட்ரான்ஸ் இருக்கும் ஆனா இந்த ப்ரோட்டானு நியூட்ரானு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும் இதனால என்ன சொல்லலாம் ப்ரோட்டானு நியூட்ரான் ரெஸ்ட்ல இருக்கு அதாவது ஸ்டாட்டிக்னு சொல்லலாம் ஆனால் எலக்ட்ரான் வந்து மூமெண்ட்ல இருக்கிறதுனால வந்து அதை டைனமிக்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு பேசிக் பிசிக்ஸோட லா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பா எனர்ஜியை விடும் ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட எனர்ஜி இருந்தால் கண்டிப்பா அதை நான் வந்து ஒர்க் பண்ண முடியும் இது வந்து ஒரு பிசிக்ஸோட பேசிக் லா இப்ப இந்த லாவை வந்து நான் ஆட்டம்ஸ் குள்ள வந்து கன்சிடர் பண்ணி பார்த்தேன்னா எலக்ட்ரான்ஸ் தான் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கிறனால கண்டிப்பா வந்து ஒர்க் டென் பண்ணியிருக்கோம் அப்ப கண்டிப்பா எலக்ட்ரான் தான் எனர்ஜி வந்து வெளியே விட்டுருக்கும் அப்படி எலக்ட்ரான் விடுற எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி அதே மாதிரி அதுக்காக நான் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் வந்து எனர்ஜியே விடலன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வெளியே விட்டுருக்கும் ஆனா ஒரு கரண்ட் ஜென்ரேட் ஆகிற ப்ராசஸ்ல எலக்ட்ரானோட கயண்டிக் அனர்ஜி தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து பங்கு வகிக்குது ஆனா பொட்டன்சியல் எனர்ஜி வெறும் அஞ்சு தான் பங்கு வகிக்குது அதனால வந்து ஒரு கரண்ட் ஜென்ரேஷனுக்கு எலக்ட்ரான்ஸ் தான் வந்து முக்கியமான காரணமா இருக்குதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இதனால நான் முந்தி சொன்ன மாதிரி ஒரு காப்பர் வயர்க்குள்ள ஆட்டம்ஸ் இருக்குன்ற அந்த சென்டென்ஸை இப்ப நான் ரீரைட் பண்ணி சொல்றேன் ஒரு காப்பர் வயர்க்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லலாம் இப்ப இனிஷியலா பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் இப்படி ரெஸ்ட்ல இருக்கிற ஆக்சலரேட்னா அதோட ரெஸ்ட் நான் டிஸ்டர்ப் பண்ணா ஆக்சலரேட் ஆகும் வந்து அது வைப்ரேட் ஆகும் வைப்ரேட் ஒரு ஃபாஸ்ட் ஆகிறதுனால கண்டிப்பா வந்து அதுவும் வந்து ஒரு ஒர்க் டன்னு சொல்லலாம் அப்படி வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் பண்ற ஒர்க்டன்னால கண்டிப்பா எனர்ஜி வெளியே வந்திருக்கும் இந்த எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிகல் எனர்ஜின்ட்டு டூ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியா வெளியே விடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து சேம் டைப் ஆஃப் எனர்ஜி வந்து விடாது இப்போ ஒரு பல்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது விடுற எனர்ஜி லைட் எனர்ஜியா இருக்கும் இல்ல ஒரு கிராக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது விடுற எனர்ஜி பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் லைட் எனர்ஜி ஏன்னா வர ஃபிளேம் வந்து லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி விடும் அது விடுற சத்தம் வந்து சவுண்ட் எனர்ஜியா வரும் அதுக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து கெமிக்கல் எனர்ஜி விடும் அப்படின்னு நாலு வகையான எனர்ஜி வெளியே விடுது அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜியா வெளிய விடும் அது மாதிரிதான் இந்த எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜ் இந்த ஹீட் எனர்ஜி சரௌண்டிங்கோட டிசிபேட் ஆகிக்கும் அதாவது சரௌண்டிங்கோட மிங்கில் வந்து எனர்ஜி வெளிய வருது இப்படிதான் ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து கரண்ட் ஜெனரேட் ஆகுது ஆனா நமக்கு வந்து ஒரு டைலமா இருக்கும் அதாவது ஒரு சந்தேகம் இருக்கும் எப்படி வந்து இப்படி வெளியே வர கரண்ட் நம்ம பல்ப வந்து எரிய வைக்குது நம்ம டிவி ஓட வைக்குது இல்லைன்னா வந்து ஸ்பீக்கர் பேச வைக்குது இல்லையா வந்துட்டு ஃபேனை வந்து சுத்த வைக்குது அது எப்படி பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் நம்ம படிச்ச வரைக்கும் கரண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒர்க் பண்ண வைக்குன்றது மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஆனா அது எப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்காமையே இருந்திருப்போம் ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அது எதனால நடக்குதுன்னா கரண்ட் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் போகும்போது அதுக்குள்ள இருக்கிற கைனடிக் எனர்ஜியை வந்து இன்ட்யூஸ் பண்ணி விடுது அதாவது தூண்டி விடுது அப்படி தூண்டி விடுற கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது அது மத்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது பல்புக்குள்ள லைட் எனர்ஜியாகவும் ஸ்பீக்கருக்குள்ள சவுண்ட் எனர்ஜியாகவும் ஃபேனுக்குள்ள மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும் அந்த மாதிரி வந்து அது வேற ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது ஏன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுன்ட்டு நம்ம படிச்சிருக்கோம் இப்படிதான் வந்து ஒரு கரண்ட் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸையும் வந்து ஒர்க் பண்ண வைக்குது ஸோ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்ல கரண்ட் ஜென்ரேட் ஆகுன்றத புரிஞ்ச புரிஞ்சிருப்பீங்க மேபி இது மாதிரியே ஏதாச்சும் பேசிக்கான கான்செப்ட் எந்த கான்செப்ட் உங்களுக்கு டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷனோட எடுக்கிறேன் ஓகே காய் தேங்க்யூ சோ மச்